ஹாய், வெல்கம் பேக் டு ஷமீஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லாக்டவுன் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எல்லாருமே வந்து அமைதியாக உலகம் போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பரபரப்பாகவும் ஓடுது நாளும் கிழமையும். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ உங்களுக்காக அது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷமீஸ் கிச்சனில் பல மாதிரியான ரெசிபிஸ் நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான ரெசிபியோடு வந்திருக்கேன். டொமேட்டோ ரைஸா பிரியாணி ரைஸாங்கிறத நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வந்து தக்காளி ரைஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொடுக்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்தும் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பும் லைட்டாக வறுக்கப்படும். இது பொன் நேரத்துக்கு வறுத்துட்டுவோம். ஓகே, இந்த அளவுக்கு பொன் நேரம் வந்ததும் நம்ம வந்து இப்போ கேஷ்நட் ஆட் பண்ணிக்குவோம். கேஷ்நட் வந்து நான் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷானதும் போடலாம், வறுத்து இருக்கிறதும் போடலாம். ஓகே, ஓரளவு ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன பட்டை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டி ஏலக்காய், அப்புறம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இது வந்து பே லீஃப்லாம் நான் போடுறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்கும். அப்போ பிள்ளைங்க பிடிக்காதவங்க தக்காளி சாதம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த பிரியாணி ஸ்டைலில் கொஞ்சம் நம்ம பண்ணோம்னா எல்லோரும் பிள்ளைங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பே லீஃப் அதெல்லாம் வந்து ஒரு பிரியாணியோட அரோமா கிடைக்கும். அதில் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, நல்ல ஒரு அளவு தக்காளி குழஞ்சிருச்சு. வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இது வந்து நான்வெஜ் இருந்தால் தான் இஞ்சி பூண்டு அதிகமாக தேவைப்படும். இது வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல வாசத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, பாருங்க நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் ஓரளவு வாசம் இருக்கும். நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் நான் ஆட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது வந்து ஃப்ரெஷ்ஷானது, சீடை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கருப்பு மிளகு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் மல்லிக்கீரை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன், அதில் நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே இந்த ஸ்டெம் பகுதி வந்து இந்த மாதிரி தாளிப்பில் போடுறதுக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு வாசம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே, நல்லா ஓரளவு எண்ணெய் விட்டு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஆக்க போகிறேன். ஸோ இவ்வளோ சின்ன கோப்பையில் நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
அரிசி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டு நான் இங்கே மசாலாலாம் வெயிட் பண்ணும் போதே அதை நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அப்போ தான் தண்ணி இருக்காது, இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் ஆக்கும் போது நல்லா தண்ணியெல்லாம் வடியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு க்ரீன் சில்லி போட்டுருவோம். ஓகே பாருங்க, நல்ல வாசமாக இருக்கு. இப்போ வந்து தேவை அளவுக்கு நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு 2¼ கவளை தண்ணி வைப்பேன். எந்த கப்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த கப்புக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு 2¼ கவளை அரிசி தண்ணி. ஸோ நான் இப்போ வந்து 1/2 கப்பு தயிர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து 2 கப்புக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி வைக்கணும். கொதி வரட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நெய் கொடுப்போம் மேலே. இதோட சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மெதுவாக தம்மில் போட்டுருவோம். ஓகே பாருங்கள், 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ பாருங்கள், போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது, இது போதும். பட் ஆனால் ரொம்ப மெதுவாக சிம்மில் வச்சுருக்கிறேன் அடுப்பை. இப்போ இது மேலே வந்து நான் வச்சுருக்கிற முட்டைகளை நான் வந்து வைக்க போகிறேன். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், மெதுவாக சிம்மிலே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு ரெடி பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போதும் சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் ஷமீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் மேலும் அருமையான ரெசிபிஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களோட இணைஞ்சு வாங்க. ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய்.